அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அகத்தீஷாய நம. அதிசயங்கள் பல காட்டும் பெரியோனே, நினைத்த நொடியில் எண்ணத்தில் உதிப்போனே, துதிப்போர் வல்வினைகள் யாவும் அறுப்போனே, கருணை கடல் என விளங்கும் பெருங்கோனே, எங்கள் களி பாபங்கள் போக்கி அருள்வோனே, அகத்தியவனம் அமர்ந்த பெருமானே, சிவ சர்க்குருவே, ஸ்ரீ அகத்தீஷாய நின் பாதம் சரணம் சரணம் சரணம். நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ அகத்தீஸ்வர் பெருமானோட வரலாறும் வழிபாடும் மந்திரங்களையும் பார்க்க போகிறோம். நம் அகஸ்தியரின் அற்புத பதிவை இறுதி வரை முழுமையாக பார்த்தீர்களானால், ஸ்ரீ அகத்திய பெருமானின் திருவருள் பற்றியும் நாம் ஏன் இவரை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மகா சித்தர், லோககுரு, மகான், சிவஞானி ஸ்ரீ அகத்தீசரை வழிபடுவதால் சர்வ சாபம் பாபம் தோஷம் நீங்கி இகத்திலும் பரத்திலும் நற்கதி அடையலாம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இது பார்த்தீங்கன்னா அகத்தியரோட அருள் வாக்கு. அகத்தீஷர் இந்த பெயரை கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அகத்தியர் பார்த்தீங்கன்னா கும்பமுனி, குருமுனி, தமிழ் முனி என்றெல்லாம் சிறப்பித்து அழைக்கப்படுகிறார். நம் அகத்தியர் பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர், முக்காலமும் அறிந்தவர், கடவுளர் அனைவரின் அருளை ஒருங்கே பெற்றவர் நம் அகத்திய பெருமான். அகத்தியர் வாழும் மலை பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் தான் இவருடைய குருன்னு சொல்றாங்க. தமிழ் இலக்கிய விதிமுறையான அகத்திய நூலை எழுதியவரே நம்ம அகத்தியர் தாங்க. சிவபெருமானின் திருமணத்தின் போது ஏற்பட்ட பூமி சமமற்ற நிலையை நீக்க இறைவனால் தென்னாடு அனுப்பப்பட்டவர். தென்னாட்டில் சிவன் சக்தி திருமணத்தை இறைவன் அருளால் கண்டவர். சித்த மருத்துவத்தின் தந்தையே இவர் என சொல்லலாம். இவருக்கு தெரியாத மருத்துவ முறைகளே இல்லை எனவும் சொல்லலாம். அகத்தியர் மருத்துவம் மட்டுமல்லாமல் மணி, மந்திரம், சோதிடம், வானவியல், தமிழ், சமஸ்கிருதம், ரசவாதம் இவற்றிற்கெல்லாம் சிறந்து விளங்கியவர். நம் அகத்திய பெருமான் நாலு யுகம் 48 நாட்கள் வாழ்ந்தவர். சிவபெருமானின் மகனான நம் முருக கடவுளிடம் தமிழ் கற்றவர் நம் அகத்திய பெருமான். கருணையில் தாயை விட மேலானவர். வீணை வாசிப்பதில் சிறந்த சிவபக்தனும் இலங்கை வேந்தனுமாகிய இராவணனை வெற்றி கொண்டவர் நம் அகத்தியர். காவிரியை அடக்கி கமண்டலத்தில் நிறுத்தியவர். ஆறுமுக கடவுளின் அன்பிற்கும் அருளிற்கும் பாத்திரமானவர் நம் அகத்திய பெருமான். ஏழு கடல் நீரை குடித்து இந்திரனுக்கு போரில் உதவியவர். விந்திய மலையை அடக்கியவர். வாதாபி வல்லபன் ஆகிய அரக்கர்களை அழித்தவரும் நம் அகத்திய பெருமான். ராமபிரானுக்கு ஆதித்ய குருதயம் மற்றும் சிவகீதையை இவற்றை உபதேசித்தவர் நம் அகத்திய பெருமான். கும்பத்திலிருந்து தோன்றியவர் எனவும் கூறுவார்கள். தமிழை வளர்த்த சித்தர் அகத்தியர். அகத்திய பெருமான் எழுதிய அகத்தியர் ஜீவநாடி என்ற நூல் மிகவும் புகழ்பெற்றது. அகத்தியர் எழுதிய நூல்கள் பல, அவற்றுள் சில மட்டுமே கிடைத்திருக்கின்றன. மின்சாரத்தை முதன் முதலில் கண்டறிந்தவரும் நம் அகத்தியரே. இதற்கு அகத்தியர் சமஸ்கிருத மொழியில் இயற்றிய அகத்திய சம்ஹிதை என்ற நூலே சாட்சியாக இருக்கிறது. நம் அகத்தியருக்கு சிவபெருமான் எப்போது காட்சியளித்தாலும் திருமண கோலத்திலேயே காட்சி தந்துள்ளார். அகத்தியரின் காலம் 9000 ஆண்டுகளுக்கு முன்பானது என்றும் சிலர் கூறுகிறார்கள். இன்றும் அகத்தியர் ஜீவநாடியில் நம்மில் பலருக்கு வழிகாட்டியுள்ளார். எல்லா உயிர்களின் துயரை துடைத்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். நவகிரகங்களில் புதனை பிரதிபலிப்பவர். அறிவின் சிகரம், சித்த வைத்தியத்தின் பிதாமகர் இவரே என கூறலாம். ஒரு சமயம் தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகை வருத்தி கொண்டிருக்க அவர்களை அழிப்பதற்காக இந்திரன், வாயு, அக்னி பகவான் ஆகியோர் பூமிக்கு வந்தடைந்தனர். இவர்களை கண்ட அசுரர்கள் எல்லோரும் கடலுக்குள் ஒளிந்தார்கள். அப்போது தேவேந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க அகத்தியர் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார். அதன் பின் நீரை மீண்டும் கடலுக்குள் விடுவித்தார் அகத்தியர். அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே 12 ஆண்டுகள் கடுந்தவம் இயற்றி அரிய சக்திகளை பெற்றார். கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்திருந்தது. அதனால் அகத்தியரை தென்திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது.
தான் தென் திசை சென்று வரும் வரை பணிந்து இருப்பாயாக என்று கூறி சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாததால் விந்திய மலையும் உயரவில்லை. அகத்திய பெருமான் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகள் உலோப முத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி முருகக்கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார். அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான். ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் கொண்ட காதலால் தன்னிலை மறந்தாள். அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார். அச்சமயம் வாதாபி வில்வளவன் என்னும் அரக்கர் இருவரில் வில்வளவன் வேதியர் உருக்கொண்டு வழியில் செல்லும் வேதியர் முனிவர் முதலானோர் விருந்திற்கு அழைத்து வாதாபியை கரிசமைத்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவன் அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் இறந்து போவார்கள். முனிவர்கள் அனைவரும் இதனை அகத்திய பெருமானிடம் வந்து முறையிட்டனர். அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ண சென்றார். வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியர் வாதாபே ஜீர்ணோபவ என்று வயிற்றை தடவ வாதாபி இறந்து போனான். நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான். சிவ பூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகருக்காக உருக்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்தில் இருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரியாறு ஆனது. இந்த கதை நமக்கு தெரியுமல்லவா? இலங்கை மன்னர் ராவணனை தம் இசை திறத்தால் வென்றவர் அகத்தியர். புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உழவர்கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்து வந்தார் அகத்தியர். எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது. அதனை அகத்தீஸ்வர முடையார் ஆலயம் என்றும் கூறுகின்றனர். சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது. அகத்தியர் அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவிடற்கரியதுங்க. பல நோய்களுக்கும் பல மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார் நம் அகத்திய பெருமான். அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் எனும் நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியர் அஷ்டமாசத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றி கூறியுள்ளார். மேலும் அவர் எழுதிய நூல்களில் நமக்கு கிடைத்தவை சில: அகத்தியர் வெண்பா, அகத்தியர் வைத்த கொம்மி, அகத்தியர் வைத்த ரத்னாகரம், அகத்தியர் வைத்த கண்ணாடி, அகத்தியர் வைத்தியம் 1500, அகத்தியர் வைத்திய சிந்தாமணி, அகத்தியர் கற்பசூத்திரம், அகத்தியர் ஆயுள்வேத பாஷ்யம், அகத்தியர் வைத்தியம் 4600, அகத்தியர் செந்தூரம் 300, அகத்தியர் மணி 4000, அகத்தியர் வைத்தநூல் பெருந்திரட்டு, அகத்தியர் பஸ்மம் 200, அகத்தியர் நாடி சாஸ்திரம், அகத்தியர் பஷினி, அகத்தியர் கரிசில் பஷ்யம் 200, சிவசாலம், சக்திசாலம், சண்முகசாலம், 6 தந்தாதி, காம வியாபகம், விதிநூன் 3 காண்டம், அகத்தியர் பூசா விதி, அகத்தியர் சூத்திரம் 30, அகத்திய ஞானம் என்னும் அகத்தியம் என்னும் 5 இலக்கணம், அகத்திய சம்ஹிதை என்னும் வடமொழி வைத்திய நூலிலும் இவரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது போன்று 26 நூல்கள் தற்போது நமக்கு கிடைத்தவை. நம் அகத்திய பெருமானோட வேறு பெயர்கள் பார்த்தோம்னா தமிழ் முனி, மாதவ முனி, மாமுனி, குருமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர், பொதிகை முனி, அமரமுனி, குடமுனி என்று பலவேறு பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள். இப்ப நாம அகத்தியர் பெருமானுடைய பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பார்க்க போறோம். உடல் சுத்தத்தோடையும் மன சுத்தத்தோடையும் ஒரு சின்ன பலகைய மஞ்சளிட்டு மெழுகி அதுல கோலம் போட்டு அந்த பலகையோட மேல சாமியோட படத்தை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கு எடுத்து இருமுக தீபம் ஏற்றணுங்க. படத்தின் முன்பா
பித்தளை இல்ல செம்பு இல்ல வெள்ளினால செய்யப்பட்ட உருண்டையான செம்புல சுத்தமான தண்ணீரை நிரப்பி வச்சுக்கணுங்க. அதுக்கு பிறகு அகத்தியருக்கு உரிய வழிபாட்டு பாடல்களையும் அர்ச்சனை நாமாவளிகளையும் சொல்லி வில்வம், துளசி, கதிர்பச்சை, விபூதி பச்சை, புஷ்பங்கள் போன்றவைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. நிவேதன பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம், பழங்கள், சர்க்கரை பொங்கல், இளநீர் போன்றவற்றுடன் இளம் பச்சை நிற வஸ்திரம் அணிவித்து புதன் வியாழக்கிழமைகளில் பூஜை செய்யலாங்க. மேலும் பௌர்ணமி, அமாவாசை, ஆயில்ய நட்சத்திர நாட்களிலேயும் பூஜை செஞ்சா மிகவும் சிறப்புன்னு சொல்றாங்க. அகத்திய பெருமானுடைய பூஜா பலன்கள்னு பார்த்தோம்னா இசையிலையும் கவிதையிலையும் மேன்மை உண்டாக்குங்க, கல்வி தடை அனைத்தும் நீங்குங்க, புதன் பகவானால் உண்டான தோஷங்கள் அத்தனையும் நீங்குங்க, முன்வினை பாவங்கள் அகலுங்க. முன்வினை பாவங்கள்னா கர்ம வினையும் இதுல சேர்ந்துரும். கர்ம வினைகளை முற்றிலுமா அகற்றக்கூடியவர் நம் அகத்திய பெருமான். பித்ரு சாபம் நீங்கி அவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்க பெறுவாருங்க. பேரு, புகழ், மதிப்பு எல்லாம் தேடி வருங்க. பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கும். சகலவிதமான நோய்களும் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க. ஞான குருவை கூட்டி வைப்பாருங்க. அகத்திய பெருமானை வழிபாடு வழிபட நமது நெடுநாளைய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும். நாளடைவில் அவரது கருணைக்கே நாம் பாத்திரமாயிடுவோம். அகத்தியரோட வாக்குன்னு பார்த்தோம்னா பிறருக்காக பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஒருவன் தன் கர்மாவை கரைத்து ஆத்மாவை சுத்தப்படுத்தி உயர்நிலையை நோக்கி நடக்க தொடங்குகிறான். நமது வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடியவர் நம் அகத்திய பெருமானுங்க. தவறு செய்பவர்களையும் மன்னித்து திருத்திடுவாரு. பிறவி என்னும் பெருங்கடலை கடக்க உதவுவதற்கு நம் அகத்தியர் பெருமானோட ஆசீர்வாதம் மிகவும் முக்கியங்க. நமது கர்ம வினைகளை அடியோடு போக்கிடுவாரு. கும்ப லக்கணம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எளிதில் காட்சி தருவார் என்பது கூடுதல் செய்தி. ஏனென்றால் நமது அகத்திய பெருமான் கும்பத்திலிருந்து தோன்றியவர் என்று பலரும் கூறுகின்றனர். அகத்தியரை இன்னும் எப்படி சிறப்பா வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெள்ளை துண்டனை வாங்கி வச்சுக்கோங்க. அதை தினமும் காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ஏதாவது 1 மணி நேரம், 4 to 5:30 இருக்கலாம், இல்லை 5 to 6 இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா 8 மணிக்கு மேலே ஏதாவது 1 மணி நேரத்தில் இந்த வெள்ளை துண்டினை விரித்து அதில் உட்காந்து விநாயகரை ஃபஸ்ட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அகத்திய தியானத்தை 108 முறை ஜபித்துக்கிட்டு வந்தீங்கன்னா நேரிலோ அல்லது கனவிலோ நம் அகத்திய பெருமான் வந்து வருவாருங்க. நாம் முற்பிறவியில் கடுமையான பாவம் செஞ்சுருந்தா இந்த பதிவை கேட்குற சந்தர்ப்பம் கூட அமையாதுங்க. ஓரளவு பாவம் செஞ்சுருந்தா கனவுல அகத்தியர் தோன்றுவார் அல்லது நேரில் வருவார். நான் சொல்கிற மந்திரத்தை தினமும் காலை அல்லது இரவில் 108 முறை சொல்லி பாருங்க. மந்திரம்: ஓம் சிம் வம் அம் உம் மம் மகத்தான அகத்தீஷாய நமக. மகா சர்க்குருவே, அடியவருக்கு அருள் செய்ய வா வா வா. முற்பிறவியிலேயோ இந்த பிறவியிலேயோ உள்ள சாப பாப தோஷத்திற்கு ஏற்ப 48 நாட்கள்லேயோ இல்லை எப்போ வேணும்னாலும் தரிசனம் கிடைக்குங்க. இந்த நாட்களில் தெரியாமல் கூட அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி துக்க வீடு, ஜனன வீடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக இருந்துக்கணுங்க. நம்ம அகத்திய பெருமான் எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா தங்க நிறத்தில் 4 to 5 உயரத்தில் தங்க நிற தாடியும் ஜடாமுடியும் வைத்திருப்பாருங்க. அகத்திய பெருமானை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றீங்கன்னா முதலில் அவரை கையெடுத்து கும்பிட வேண்டும். பிறகு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். பொதுவாகவே கும்பராசி மற்றும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விரைவில் அகத்திய சித்தரின் தரிசனம் கிட்டும்னு சொல்லியிருக்காங்க. முற்பிறவிகள் ஒன்றில் ஏதாவது அகத்திய வழிபாடு செஞ்சிருந்தாலும், அகத்தியருக்கு கோவில் கட்டியிருந்தாலும், அகத்தியரோட புகழ பாடியிருந்தாலும், ஏராளமான புண்ணியம் செஞ்சிருந்தாலும் விரைவில் அகத்தியர் தரிசனம் கிட்டும் அப்படிங்கிறது நெஞ்சோங்க. அகத்திய மகர்ஷியை தரிசியுங்கள். என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குருதேவா என வேண்டுங்கள். அதை விட இப்பிறவியிலே வேறு பிறவி பயனே இல்லை எனலாம்.
நம் அகத்திய பெருமானுக்கு நிறைய மூல மந்திரங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான ஒரு மூல மந்திரத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆன்மீக வழிகாட்டியாக சூட்சம ரூபமாகவோ அல்லது நமக்கு உரிய குருவையோ அமைத்து தருவார். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓம் ஸ்ரீம் ஓம் சர்க்குரு பதமே சாப பாப விமோச்சனம் ஓம் ஸ்ரீம் ஓம் சர்க்குரு பதமே ரோக அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம் சகல லோக சதுர்யுக சர்க்குருவே ஓம் ஸ்ரீ அகஸ்திய கிரந்த கர்த்தாய நமோ நமஹ. மேலும் சிவஸ்வரூபமாயும் ரூபமாயும் உள்ள ஸ்ரீ அகஸ்தியர் அருள் பெற பஞ்சாட்சரம் மிக சிறந்த மந்திரமா கூறப்பட்டிருக்கிறது. தக்க குருவை அணுகி லட்சியார்த்த பொருள் அறிந்து பஞ்சாட்சரம் போத லோக குரு ஸ்ரீ அகஸ்தியர் அருளை அதிகமாக பெறலாம். ஓம் நம சிவாய வாழ்க. மந்திரம் என்றால் என்ன? நம்மில் பல பேருக்கு இந்த கேள்வி வந்து அடிக்கடி தோணிட்டே இருக்கும். மந்திரம் என்பது ஒளி பொருந்தியது, சக்தி நிறைந்ததுன்னு சொல்லலாங்க. இந்த மந்திரங்கள் தான் நம்மையும் இறைவனையும் இணைக்கின்ற ஒரு பாலமா செயல்பட்டு வருது. இந்த அற்புத வார்த்தையான மந்திரத்தை பத்தி விரிவாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு புது பதிவு தாங்க பதிவு செய்யணும். இன்னும் போக போக நம்ம ஜீரோ மணி சேனல்ல இதற்கான தெளிவான அழகான சிறப்பான பதிவை பதிவு செய்கிறேங்க. தற்போது நமது ஸ்ரீ அகஸ்திய பெருமானின் முக்கியமானதும் எனக்கு தெரிந்த சில மந்திரங்களையும் கூறியிருக்கிறேன். நீங்களும் இதை அகஸ்திய பெருமானிடம் கூறி முழு அருளையும் பெற வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். முதல் மந்திரம். அதிசயங்கள் பல காட்டும் பெரியோனே, நினைத்த நொடியில் எண்ணத்தில் உதிப்போனே, துதிப்போர் வல்வினைகள் யாவும் அறுப்போனே, கருணை கடல் என விளங்கும் பெருங்கோனே, எங்கள் களி பாவங்கள் போக்கி அருள்வோனே, அகத்தியவனம் அமர்ந்த பெருமானே, சிவசர்க்குருவே, ஸ்ரீ அகத்தீஷாய நின் பாதம் சரணம் சரணம் சரணம். இரண்டாவது மந்திரம். கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னுள்ளே சிவமாகி என்னை ஆள்கின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளே போற்றி என் குருநாதனின் தாளே போற்றி என் குருநாதனின் தாளே போற்றி போற்றி. மூன்றாவது மந்திரம். ஐந்து இலக்கணம் தந்த அகஸ்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவ யோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்ப முனியே, குருவே, சரணம் சரணம் சரணம். நான்காவது மந்திரம். அகத்தினுள் இருந்து அழகாய் ஆர்ப்பரித்து எழுந்து நின்ற எண்ணில்லா ஈசருக்கு பட்டம் சூட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் சர்க்குருவே அகஸ்தியா, வா வா வா. ஐந்தாவது மந்திரம். அண்டம் வளம் வரும் அருளை போற்றி அறிவில் குருவாய் அமர்ந்தாய் போற்றி அடியாரை காக்கும் கருணையே போற்றி அகத்தில் சிவமாம் அகத்தீஷாய திருவடியே போற்றி போற்றி. ஆறாவது மந்திரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏழாவது மந்திரம். ஐயனே, எனதுள்ளே நின்று அனந்த சென்மங்கள் ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்ய வேறொன்றும் காணேன் குரு திருவடி போற்றி போற்றி. எட்டாவது முக்கிய மந்திரம். ஓம் அகத்தீஸ்வராய வித்மகே, பொதிகை சஞ்சாராய தீமகி, தன்னோ ஸ்ரீ ஞானகுரு பிரசோதயாத். ஒன்பதாவது மந்திரம். ஓம் சத் சிவமே அகஸ்தியா போற்றி, ஓம் சித் சிவமே அகஸ்தியா போற்றி,
ஓம் ஆனந்த சிவமே அகஸ்தியா போற்றி, ஓம் சத் சித் ஆனந்த சிவமே அகஸ்தியா போற்றி போற்றி. 10வது மந்திரம். சர்க்குரு வாழ்க, சச்சிதானந்தம் வாழ்க, சித்தர்கள் வாழ்க, சன்மார்க்கம் வாழ்க, சகல உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அனைவருமே கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஸ்ரீ அகத்திய பெருமானின் அருள் வாக்கு. ஒருவரிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்கள் உரியேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லையென்றால் இறையருளை பெற முடியாது. ஒரு மனிதன் இறையருளை பெற வேண்டுமென்றால் நம் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும். இவன் இறையை தேட வேண்டியதில்லை, இறை இவனை தேடி வந்துவிடும். எவர் அதிக அளவு தர்மம் செய்கிறாரோ அவரிடம் இறையே வந்து கையேந்தும். நமது அகஸ்தியரின் சிறப்பையும் வரலாற்றையும் இவரை வழிபடும் முறைகளையும் மந்திரங்களையும் கூறியிருக்கிறேன் அல்லவா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களது நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நமது ஜீரோ மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.